ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சுகி சிவமையா அவர்களுடைய எப்போதும் சந்தோஷம் புத்தகத்துடைய மூன்றாம் கதை கோபத்தின் விலை அதிகம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எதை பற்றிய கதைனா, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் சர்வாதிகாரி முஷ்ரப் ஆட்சி செஞ்சிருந்தப்போ ஒரு கதை உழவிட்டு இருந்துச்சான். அது என்ன கதை அப்படின்னா, அவருக்கு முடிவற்றுக்கு மாதம் ஒரு நபர் வருவாராம். அந்த நபர் இவர்கிட்ட, அதாவது முஷ்ரப் கிட்ட, ஒரு உரிமை எடுத்து தான் பேசுவாராம். என்னென்னா, அவர் அடிக்கடி ஒரு கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருப்பாராமா ரொம்ப உரிமையோட. என்னென்னா, ஜனாப், பொது தேர்தல் வச்சு ஜனநாயகம் கொண்டு வருவதாக சொல்லிகிட்டே இருக்கீங்களே, எப்போது தான் தேர்தல் வைப்பதா உத்தேசம் அப்படின்னு கேட்பாராம். முஷ்ரப் எந்த பதிலுமே சொல்ல மாட்டாராம். இப்படி அவர் ஆனாலும் அவர் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாராம். ஒரு நாள் கேட்குறப்ப முஷ்ரப்க்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. அப்போ கேட்டிருக்காரு முஷ்ரப், நான் தான் இந்த கேள்விக்கு பதிலே உங்களுக்கு சொன்னதில்லையே, அப்புறமும் ஏன் திரும்ப திரும்ப இந்த கேள்வியே கேட்குறீங்க? இன்னொரு முறை இந்த கேள்வியை கேட்டால் கண்டிப்பாக நான் உங்களை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கூட கொஞ்சம் கூட பயப்படாத அந்த முடிவெட்டக்கூடிய அந்த நிபுணர், ஐயா, நான் உங்ககிட்ட எப்பப்பெல்லாம் இந்த கேள்வியை கேட்குறேனோ, அதாவது எப்பப்பெல்லாம் ஜனநாயகம் வளரும் தேர்தல் வைக்க போறீங்கன்னு கேட்குறேனோ, அப்பப்பெல்லாம் உங்களோட முடி கோபத்தில் குத்திட்டு நிற்கும். அதனால் எனக்கு ஹேர் கட் பண்ணக்கூடிய என்னோடய வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். என்னோடய வேலை ரொம்ப ஈஸியாகணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை கஷ்டின்னு கேட்குறேன், அந்த கேள்வியை கேட்டின ஒழிய எனக்கு பதில் தெரியணுங்கிறதுக்காக இல்லை. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு அந்த கேள்விக்கான பதில் வேணாம், ஆனால் அந்த கேள்வியை கேட்பதற்கான அனுமதியை மட்டும் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னாராம். இந்த கதை வேடிக்கையாக தான் இருக்கும், அது ஒரு கற்பனை கதை தான். இருந்தாலும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், கோபம் வந்து நம்ம உடம்பில் செய்யக்கூடிய மாறுதல்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, கோபம் கொஞ்சம் நஞ்சு அல்ல, கொடிய நஞ்சுங்கிறது தான். கோபத்தால் சில நன்மைகள் கூட இருக்குது. சீக்கிரமாக இறந்துடலாம், நிறைய எதிரிகளை சம்பாதிக்கலாம். அது மட்டுமா, நம்ம முகத்தை பார்த்து யாருமே கண்ணு வைக்க மாட்டாங்க. காரணம், நம்மளோட முகம் அவ்வளவு அசிங்கமாயிரும்னு சொல்லாரு. நம்ப முடியலையா? ஒரு சிலரோட தாடைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அதுக்கு காரணம் அந்த தாடைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த கோபம் தான். ஒரு சிலரோட கைகள் அதே மாதிரி கொஞ்சம் ஹார்டாகவும் அருவறுப்பாகவும் இருக்கும். அதை தொட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வரும். நம்ப முடியலையா? நீங்கள் ரொம்ப நாளாக மசாஜ் பண்ணக்கூடிய அந்த மசாஜ் நிபுணர் ஒருத்தரை கேட்டு பாருங்கள், சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. நம்ம எப்பப்பெல்லாம் கோவப்படுறோமோ அப்பப்பெல்லாம் ஒரு வன்மம் உண்டாகி அந்த வன்மம் மூலமாக ஒரு விஷவாயு வெளியேறுது. அந்த விஷம் அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கான விஷம். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அந்த விஷம் நம்மளுடைய பற்களிலையும் கைகளிலையும் தான் அது வந்து பாயுது அப்படின்னு சொல்கிறாரு ஐயா. உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது கோபமான மிருகங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட பற்களில் அதோடய வெறி தெரியும். அதே சமயம் புலி, சிங்கம் அந்த மாதிரி விலங்குகளை பார்த்திங்கன்னா கைகளை உயர்த்தி மற்ற விலங்குகளை அரித்து கொள்ளும். அதனால் மிருகங்களுடைய கோபம் அதனுடைய கைகளிலும் பற்களிலும் தான் குடியேறுது. கோபமும் வந்துட்டால் மனுஷனும் மிருகதாங்கிறாரு. ஆனாலும் இந்த மனிதனாகிய மிருகத்திற்கு ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னா, மற்ற மிருகங்கள் மாதிரி கையாலையும் பற்களாலையும் நம்மளோட கோபத்தை டைரெக்டாக காமிக்க முடியாது. அதற்கு தடையாக நம்மளோட படிப்பு, நாகரிகம், நம்மளோட பொசிஷன், இத்தனை வந்து தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் நம்ம வந்து நம்மளுடைய கோபத்தை உதறுகளிலும், அதாவது பற்களிலும், அதை நம்ம கைகளிலும் சேமித்து வைக்கிறோம். அதனால தான் கையும் சரி, தாடையும் சரி, இறுக்கமாகவும் ஹார்டாகவும் ஆகுதுன்னு சொல்கிறாரு. சிலர் வந்து கோபத்தை வயிற்றில் புதைப்பாங்க, அது இதை விட டேஞ்சர், உணவே விஷமாயிரும்னு சொல்கிறாரு. கால்கள் அவர்களை சுமந்து கொண்டு போகிறத விட அவங்க கால்களை சுமந்து போகிற ரேஞ்சுக்கு போயிடும் அவங்க இப்படி கண்டினியூவாக கோபப்பட்டுட்டே இருந்தா அப்படின்னு சுகிசிவமையாக சொல்கிறாரு. கோபத்தை அடக்கிறதும் தவறு, கோபத்தை வெளிக்காட்டுறதும் தவறுனா என்ன தாங்க செய்கிறது அப்படின்னு கேட்டால், கோபப்படாமல் இருக்க தான் பெஸ்ட்டுங்கிறாரு. கோபப்படுறதுனால எந்த யூஸும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கோபம் ஏன் உண்டாகுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணப்போ உளவியல் நிபுணர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, பயம். அதனால தான் அந்த பயம்தான் கோபத்தை ஏற்படுத்துது, அந்த பயம்தான் பல்வேறு அவதாரமாகி வன்மமாக வெடிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஓஷோ சொல்கிறாரு, பயம் கோபத்தின் பெண் வடிவம், கோபம் பயத்தின் ஆண் வடிவம். கோபமும் பயமும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, கோபமும் பயமாக மாறும், பயம் கோபமாகவும் மாறும்னு. ஓஷோ யாராவது அவர்கிட்ட வந்து எனக்கு ஏதோ பயமாகவே இருக்கு அப்படின்னு சொன்னால், போய் தலைவாணியை தூக்கி போட்டு அடி அப்படிமாறாம். காரணம், தலைவாணியை தூக்கி போட்டு அடிக்கும்பொழுது கோபம் எல்லாம் தலகாணி மேலே போயிட்டு
நம்மளோட கோபம் போயிடும், கோபம் போனால் பயம் போயிடும் அப்படிங்கிறது தான் அதோட காரணம். கோபப்படுற பலரும் தம்மளுடைய கோபத்துக்கு அடுத்தவங்க தான் காரணம்னு நினைக்கிறோம். கோபம் என்னோட சொந்த சரக்கல்ல, அது அடுத்தவங்களோட இரவல் அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லாத பொழுது அது எப்படி நம்மக்கிட்டேருந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணத்திற்கு ஒரு கிணற்றில் தண்ணி இல்லாதப்ப நம்ம வாளியை என்னதான் அங்கும் இங்கும் ஆட்டினாலும் அந்த வாளியில் கண்டிப்பாக தண்ணி நிரம்பாது. அதே மாதிரி தான் நம்ம மனசுலையும் கோபம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அடுத்தவங்க செய்யக்கூடிய செயல்கள் வந்து இந்த வாளியை ஆற்றம் இங்கேயும் அங்கேயும் ஆற்ற மாதிரி தான், என்னதான் ஆட்டினாலும் கோபம் வெளிப்படாது. நம்ம மனக்கிணற்றில் கோபம் இல்லாத வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாலும் கோபம் வராது அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக நம்ம கோபத்தில் இருக்கும்போது நம்ம கோபத்தில் இருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு உணர்ந்தாவே நம்ம கோபப்படக்கூடிய நபரில் இருந்து கோபத்தை வேடிக்கை பார்க்கக்கூடிய நபராக உயர்ந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாள் புத்தரை ஒருத்தன் வந்து அசிங்கமாக திட்டினானா. புத்தர் எதுவுமே பேசாமல் பொறுமையாகவே இருந்தாராம். அவன் திட்டி முடித்ததுக்கு அப்புறமா அவர் கேட்டாராம், இப்போ நீ எனக்கு ஒரு பரிசு பொருள் கொடுத்தா அந்த பரிசு பொருளை நான் வேணான்னு சொன்னேன்னா அந்த பரிசு பொருள் யாருக்கு சொந்தம்னு. அதுக்கு அவன் சொன்னான்னா எனக்குத்தானே சொந்தம்னு, இந்த வார்த்தைகளும் எனக்கு வேண்டாம், இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புன்னகைத்துட்டு கிளம்பிட்டாரான். இனி அவனுக்கு வேறு வழி இல்லை, அந்த வார்த்தைகளை அவன்தான் சுமந்து ஆகணும். இதே மாதிரி தான் நம்மளை யாராவது கோபப்படுத்தினாலும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிரிக்க தெரியணும். அப்படியே நீங்கள் கோபப்படும்பொழுது எப்போவுமே ஒரு விஷம் வந்து உருவாகும். அந்த விஷம் ஒன்றா உங்கள் எதிரியை அழிக்கும் அல்லது உங்களை அழிக்கும்னு சொல்கிறாரு. ஞாபகத்தில் இருக்கட்டும், கோபத்தின் விலை மிக மிக அதிகம். அவ்வளோ விலை கொடுத்து அதை வாங்கணுமா என்ன? நம் லட்சியம் சந்தோஷம் தானேன்னு சொல்லி இந்த புத்தகத்தை முடிச்சிருக்காருங்க. நன்றி.